முருகன் கோயில்களில் தைப்பூச திருவிழா கோலாகலம். பழனியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து சுவாமி தரிசனம். தைப்பூசத்தை முன்னிட்டு வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபையில் ஜோதி தரிசன விழா. நூற்று ஐம்பதாவது ஆண்டாக நடைபெற்ற ஜோதி தரிசனத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. ஜெயலலிதா நினைவு இல்லத்தை இன்று காலை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. பிரதான நுழைவாயிலை மட்டுமே திறக்க உயர்நீதிமன்றம் அனுமதி. வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராடும் விவசாயிகள் நள்ளிரவில் விரட்டியடி. டெல்லி உத்தரப்பிரதேச எல்லையில் போராடும் விவசாயிகள் மீது நடத்தப்பட்ட திடீர் தாக்குதலால் பரபரப்பு. டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக பேரணி நடத்தியவர்கள் மீது வழக்கு. கொலை முயற்சி உள்ளிட்ட ஆறு பிரிவுகளில் நடவடிக்கை. விசாகப்பட்டினம் அருகே சமையல் எண்ணெய் பேக்கிங் நிறுவனத்தில் பயங்கர தீ விபத்து. பத்து கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதம். சீர்காழியில் இரட்டை கொலை. கொள்ளையின் போது பயன்படுத்தப்பட்ட பொம்மை துப்பாக்கி ஆன்லைனில் வாங்கியது அம்பலம். கும்பகோணத்தில் கைதான திருவாரூர் முருகனின் கூட்டாளியிடம் இரண்டாவது நாளாக விசாரணை. திமுக ஆட்சி அமைந்ததும் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற உறுதி. இரண்டாம் தேதி சிறை நிரப்பும் போராட்டத்துக்கும் ஸ்டாலின் ஆதரவு. நெல்லையை தொடர்ந்து தூத்துக்குடியிலும் சசிகலாவை வரவேற்று அதிமுகவினர் போஸ்டர். ஓபிஎஸ் இபிஎஸ் எச்சரிக்கையை மீறி மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் நகர் முழுவதும் ஒட்டிய போஸ்டரால் பரபரப்பு. திரையரங்குகளில் 50%-க்கும் கூடுதலாக பார்வையாளர்களை அனுமதிக்க உத்தரவு. தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு பிப்ரவரி 28 வரை நீட்டிப்பு. அமெரிக்காவுக்கு H-4 விசா மூலம் செல்பவர்கள் பணியாற்ற மீண்டும் அனுமதி. ட்ரம்ப் உத்தரவை ரத்து செய்து ஜோ பைடன் அதிரடி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.